நமக்கும் அருருக்கும் கொஞ்சம் ராசி. நான் தான் குறி வைக்கப்பட்டேன். என் தம்பி ஹிம்லர் அந்த இடத்துல பலியானா. உங்களிடத்திலே மதிப்புமிக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எழுச்சிமிக்க இந்த மண்ணின் தோழர்களே, நண்பர்களே, நாங்கள் தயாரிப்போடு வந்திருக்கிறோம், வாருங்கள். நாங்கள் சரியாக வந்திருக்கிறோம். நாங்கள் மொரப்பூரிலே யதார்த்தமாக நின்றோம். எங்கள் மேடையில் ஏறிவிட்டீர்கள். நாங்கள் இப்போது அறைகூவல் விடுக்கிறோம். சீமானின் தம்பிகள், உங்கள் நிலத்தில் மதிப்புமிக்க இந்த மண்ணின் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு அண்ணன் செந்தில்குமார் அவர்களே, சீமானின் தம்பி அறைகூவல் விடுத்து கூப்பிடுகிறேன், வா மோதி பார்ப்போம், வா. எனக்கு குறிவைத்த நீங்கள் வாருங்கள், சீமானின் தம்பிகளை தொட்டு பாருங்கள். தயாரிப்போட நிற்கிறோம், வந்தா திரும்ப முடியாது. அதை உணர்ந்ததால் மதிப்புமிக்க உளவுத்துறை, வணக்கத்திற்குரிய காவல்துறை சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் யதார்த்தமாக நின்றோம். எங்கள் மேடையிலே ஏறிவிட்டீர்கள். இப்போது தயாரிப்பாக தயாரிப்போடு நிற்கிறோம். வரிப்புலிகள் நாங்கள், வந்தா வாங்கிட்டு போயிருவேன். சம்பவம் தான். எதற்காக இந்த மண்ணில் திராவிடம், எதற்காக திமுக இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும்? யார் திராவிடன் இந்த மண்ணில்? அரை நூற்றாண்டு காலமாக இந்த மண்ணை ஆண்டு கொளுத்த கொடுங்கோலர்கள், தமிழர் அல்லாதவர்கள் இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை செலுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட சொல்லாடலே திராவிடம். அந்த திராவிடத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த போகிற இசம்தான் சீமானிசம். நாங்கள் வீழ்த்துவோம். மதிப்புமிக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட சிந்தனையாளர்களே, உங்களால் வீழ்த்த முடியாத ஒரு தலைவன் உருவாகி நிற்கிறான் தமிழர் நிலத்தில். எங்கள் முன்னோர்கள் அண்ணல் தங்கோ, கியாப்பே விஸ்வநாதனோ, எண்ணற்ற எங்கள் முன்னோர்கள் இந்த திராவிட திருட்டு பூதங்களினுடைய துரியோதன ஆலிங்கராயணத்தினால் அடங்கி போயிருக்கலாம். பெருமாவீரன் பிரபாகரனின் வாரிசு எங்கள் தலைவன் சீமான். திராவிடத்திற்கு கொல்லி வைக்காமல் இந்த மண்ணிலிருந்து நாங்கள் அகலப்போவதில்லை. யாருக்கு கொள்கை விளக்க கூட்டம் போடுவதற்கு துணிச்சல் இருக்கு இந்த நாட்டில்? சிந்திச்சு பாருங்க. அதிமுகவுக்கு இருக்கா, திமுகவுக்கு இருக்கா? இந்த நாட்டில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் போட்டு பேசுவதற்கு ஒரு கட்சிக்கு துணிச்சலும் ஆற்றலும் தைரியம் இருக்கிறதென்றால் அது எங்கள் தலைவன் சீமான் வழிநடத்துகிற நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான். அப்படி என்னதாப்பா உங்க கட்சியில கொள்கை இருக்கு? உலகத்தின் ஆக சிறந்த கொள்கையாம் உயிர்மை நேயம் போற்றுகிற கொள்கையை என் தலைவன், அகில உலகத்திலேயே என் தலைவன் சீமான் மட்டும்தான் வைத்திருக்கிறார். வேற எவனுக்கும் கிடையாது. திமுக திராவிடர்களுக்கான கட்சி, பாரதிய ஜனதா கட்சி ஆரியர்களுக்கான கட்சி, காங்கிரஸ் கலர்வேட்டிக்காரர்களுக்கான கட்சி. உலகத்தில் உயிர்மை நேயம் பேசி அனைத்து உயிர்களுக்குமாக ஒரு கட்சி அரசியல் செய்கிறதென்றால் அது நான் பெரிதும் போற்றுகிற என் உயிர் தலைவன் சீமான் வழிநடத்துகிற நாம் தமிழர் கட்சி தான், வேற எந்த கட்சியும் கிடையாது. நீங்க சிந்திச்சு பாருங்க. தொடர் தோல்விகளை இந்த நிலத்தில், தமிழ் பெரும் நிலத்தில் சீமானுக்கு நீங்கள் தந்திருக்கிறீங்க. தொடர் தோல்விகளை கட்சி ஆரம்பித்து 11 ஆண்டுகளில் 7 தேர்தல்களை, இடைத்தேர்தல் உள்ளிட்ட தேர்தல்கள் அனைத்திலும் சீமான் உள்ளிட்ட அவன் தம்பிகள் அனைவரும் தோல்வியை தழுவினோம். தழுவிய பின்பும் களத்தில் புலியென நிற்கிறோம் என்றால் நாங்கள் அண்ணாதுரையவோ, பெரியாரையோ, ஜெயலலிதாவையோ, கருணாநிதியவோ தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. 21 நாடுகள் எங்கள் தமிழீழ தேசிய திருநாட்டை நிர்மூலமாக்கிய போதும் களத்தில் தலித்து நின்றானே பெருமாவீரன், எங்கள் தலைவன் பிரபாகரனின் வாரிசுகள் நாங்கள். எங்களை வெல்லவே முடியாது. எங்களை கொண்டு ஒழித்தால் ஒழிய நாங்கள் வெல்லப்போவதை இந்த மண்ணில் தடுக்கும் ஆற்றல் எவனுக்கும் இல்லை. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக என் தலைவன் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் சீமான் வெகு விரைவில் அரியணை ஏறுவார். அதற்காக விலை தலையேறானாலும் கொடுக்க அவன் தம்பிகள் நாங்கள் களத்தில் இருக்கிறோம். என்னடா பூச்சாண்டி அடிக்கிட்டு இருக்கிறீ? திராவிடம் தான் எங்களை படிக்க வச்சுச்சு, பல்லாங்குழி கிளிய வச்சுச்சுன்னு வெக்கங்கட்டவங்களா, மானங்கட்டவங்களா? இப்ப கூட திருவண்ணாமலையில அடித்தட்டு மக்கள் எங்களை அடிச்சா கொண்டு இருக்கிறா காவல்துறை.
அடிச்சே கொண்டிருக்கு லாக் அப் மரணங்கள் எண்ணில் அடங்காமல் நடக்கிறது இந்த திராவிட துருட்டு ஆட்சியில் எவன் கேட்பான் எவன் கேட்பான் ஐயா எடப்பாடி கேட்பாங்களா இல்ல கேட்கிற ஆற்றல் அவருக்கு இருக்கா அவர் நினைத்தால் கேட்க முடியுமா கேட்க மாட்டார் இந்த நிலத்தில் மதிப்புமிக்க உறவுகளே தமிழர்களுக்காக ஒரு இயக்கம் இயங்குகிறது என்றால் அது எங்கள் அண்ணன் சீமான் தலைமையில் இயங்குகிற நாம் தமிழர் கட்சிதான் ஆனா இந்த கட்சி மேடையில் ஏறி நின்னுதா 63 வயசு சக்கர வியாதி 74 வயசுல நாளைக்கே சாவ போறவெல்லாம் வந்துட்டு சம்பவம் செஞ்சேன்னு தாத்தா காலத்து திமுகவை பார்த்தாங்களாம் எங்க ஆத்தாங்க எல்லாம் நாங்கள் தயாரிப்பு இல்லாது வந்தோம் இப்போது வந்திருக்கிறோம் வாருங்கள் மதிப்புமிக்க தோழர்களே நண்பர்களே சம்பவத்தை செய்து பார்ப்போம் வா ஜனநாயக வழியில் நீயும் நின்றால் நாங்களும் ஜனநாயக வழியில் நிற்கிறோம் ஜனநாயகத்தை மீறி நீங்கள் நடந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு பிரச்சனையே இல்லை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் இந்த கூட்டத்துக்கு வரும்போதே என் முண்டாட்டிக்கிட்ட வாய்க்கரிசி வாங்கி போட்டுக்கிட்டு தான் வந்திருக்கேன் ஒண்ணுமே பண்ண முடியாது எங்களை நீங்க என்ன பண்ணிருவீங்க அதிகபட்சம் எங்களை கொண்டு போய் சிறையில் அடிப்பீங்க அடைப்பீங்க அதையும் தாண்டி என்ன பண்ணுவீங்க லாக் அப் மரணங்களை கொடுப்பீங்க அவ்வளவுதானே வேற என்ன பண்ண முடியும் திராவிடர்களால் ஒரு இடத்தில் சீமானின் தம்பி கரிகாலன் விழுந்தான் என்றால் அந்த இடத்திலேயே சீமானின் தம்பிகள் பல்லாயிரக்கணக்கான கரிகாலன்கள் உருவாகுவார்கள் அதை உருவாக்கும் ஆற்றல் என் தலைவன் சீமானுக்கு இருக்கு இருக்கு முடிச்சுட்டா நமக்குன்னு ஒண்ணுமே இல்ல இந்த திராவிடம் இந்த நாட்டுல என்ன நன்மை செஞ்சிருக்கு என்ன செஞ்சிருக்கு வாங்க மதிப்புமிக்க தர்மபுரியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் செந்தில்குமார் அவர்களை வாங்க தனி மேடை போட்டு விவாதிப்போம் என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க உங்கள் முன்னோர்கள் திராவிட மதிப்புமிக்க திராவிட தோழர்கள் நண்பர்கள் இந்த மண்ணில் அரைநூற்றாண்டு காலம் கோலோச்சி இருக்கிறார்கள் எங்களுடைய வாழ்வாதாரம் வளர்ந்திருக்கிறதா எங்கள் காவிரி உரிமை யார் காலத்தில் பறிபோனது சக்கரநாற்காலியின் சக்கரவர்த்தி ஐயா கருணாநிதி காலத்தில் தானே இந்த இனத்தின் உயிர் உரிமையாக இருக்கிற காவிரி உரிமை பால்போனது இதை கேட்க எவனாச்சிருக்கானா மன்னார்குடி இன்றைய மதிப்புமிக்க விவசாயி ஐயா ரெங்கநாதன் அவர்கள் போட்ட வழக்கை அந்த வழக்கின் தீர்ப்பு தமிழர்களுக்கு சாதகமாக உச்ச நீதிமன்றத்தில் 78 வந்திருக்கும் அந்த வழக்கை திரும்ப பெற செய்து ஐயா மன்னார்குடி ரெங்கநாதனுக்கு அழுத்தத்தை கொடுத்து தமிழர்களின் உயிர் உரிமையாக இருக்கிற காவிரி உரிமையை காவி கொடுத்த தலைவன் கருணாநிதி இதையெல்லாம் மறந்துட்டு கடந்துட்டு எங்களை போக சொல்றீங்களா நாங்க என்ன உங்க கூட இருக்கிற திராவிட அடிமாடா நாங்கள் வரிப்புலிகள் அதிலும் தமிழ் புலிகள் எங்களுக்கு எல்லாமே துரோகம் திராவிடம் செய்தது கச்சத்தீவு யார் காலத்துல பறிபோனுச்சு யார் காலத்துல காவிரி உரிமை யார் காலத்துல பறிபோனுச்சு கன்னட நிகலிங்கப்பா வெற்றி பெறுவதற்காக மதிப்புமிக்க உறவுகளே கர்நாடக மாநிலத்திலே பெங்களூருவிலே நடந்த இடைத்தேர்தலிலே காங்கிரசினுடைய நிஜலிங்கப்பா வெற்றி பெறுவதற்காக தமிழர்களின் காவி உரிமை காவிரி உரிமையை காவு கொடுத்த அயோக்கியர் ஐயா கருணாநிதி மறுப்பியா வா மறுத்து பேசு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவின் பிறந்த நாளுக்காக தமிழர்களின் சொந்த சொத்தாம் கச்சத்தீவை தூக்கி கொடுத்தது யார் அம்மா இந்திரா காந்தி அவர்கள் தூக்கி கொடுத்த போது தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது யார் உங்கள் தலைவர் கருணாநிதி மறுப்பீங்களா மறுப்பீங்களா இதெல்லாம் கேட்டுட்டா சீமானின் தம்பிகள் தீவிரவாதிகள் பாசிஸ்ட் சீமானின் தம்பிகளுக்கு தாத்தா காலத்து திமுகவை காட்ட வேண்டும் என்கிறீர்கள் நாங்கள் பிரபாகரனின் காலத்தை திருப்பி காட்டினோம்னா உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது நாங்கள் அனைத்திற்கும் தயாராக இருக்கிறோம் அனைத்தும் ஜனநாயக வழியிலேயே நடக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் நீங்கள் எந்த பாதையை தேர்வு செய்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு பிரச்சனை இல்லை எல்லாம் போச்சு எல்லாம் சர்வநாசம் நாடு இருட்டில் கிடக்குது நாடு இருட்டில் இந்த சேர்வராயன் மலையை அடித்து துகள் துகளாக நொறுக்க போகிறார்கள் நம்ம கிட்ட வந்து நின்றுட்டு என்ன சொன்னாங்க சித்தப்பா எடப்பாடி ஆட்சியில எட்டு வழி சாலையா அதை தடுப்போம் உயிரை கொடுத்தேனும் தடுப்போம் திராவிட திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க அதிவேக சாலையும் அதற்கு பெயர் மாற்றம் செய்து இதே சேர்வராயன் மலையை சென்னைக்கு செல்வதற்காக உடைத்து நொறுக்கி பல்லாயிரக்கணக்கான கனிம வளங்களை திருடுவதற்கு திட்டம் போடுகிறது திராவிடம் மதிப்புமிக்க அரூர் மண்ணினுடைய தாய் தமிழ் உறவுகளே நாம் உயிரே போனாலும் அந்த திட்டம் நடைபெறக்கூடாது
விவசாயி நமது சின்னம் விவசாயி.